வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபி ரவீந்திரநாத்தோட எம்பி பதவிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி தாங்க. தேனி தொகுதியில 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட பையன் ஓபி ரவீந்திரநாத் குமார் போட்டி போட்டாருங்க. இவரை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் இவிகேஎஸ் இளங்கவனும் போட்டி போட்டாரு. தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கவனை விட 76,319 வாக்கு அதிகமாக எடுத்து ஓபி ரவீந்திரநாத் தாங்க ஜெயிச்சாரு. ஆனால் ஓபி ரவீந்திரநாத்தோட வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்க சொல்லி மிலானி அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்தாரு. அதில் வேட்புமனுவில் சொத்து விபரங்களை மறைச்சு தவறான தகவலை சொன்னதாகவும், பணப்பட்டுவாடா செஞ்சு அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கை கேன்சல் பண்ணுமாறு ரவீந்திரநாத் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையோட முடிவில் தேனி மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. மேலும் அவர் மேல்முறையீடு செய்வதற்காக 30 தீர்ப்பை நிறுத்தி வச்சு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கங்க. இந்த நிலையில தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து ஓபி ரவீந்திரநாத் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. இந்த வழக்கில் தம்மையும் சேர்க்க கூறி திமுகவோட தங்க தமிழ்ச்செல்வனும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டுக்காக அளித்த அவகாசம் பார்த்தீங்கன்னா, வரும் ஆகஸ்ட் 4 முடியுதுங்க. இந்த நிலையில் அதுக்குள்ள ஓபி ரவீந்திரநாத் மேல்முறையீடு மனுவை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கோரிக்கையை தலைமை நீதிபதி சந்திரசூட் கேன்சல் பண்ணிட்டதா சொல்லப்படுது. இதனால ஓபி ரவீந்திரநாத்தோட எம்பி பதவி பறி போறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குங்க. இந்த மாதிரி அரசியல் பத்தின சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.